கொத்தமல்லி கொத்தமல்லி கொஞ்சம் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் நம்ம டிஃப்ரெண்டா போடுறோம் சோ வந்து காஞ்ச மிளகாய் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்ல அப்படின்னா தூக்கி போடுறேன் ஓகேவா கொத்தமல்லி எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க செஃபு ஃபர்ஸ்ட் வந்து இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா நம்ம உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வெட்டிக்கணும் அதனால உருளைக்கிழங்கு ஃபர்ஸ்ட் வெட்டிக்கணும் உருளைக்கிழங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி வெட்டணும்னு எனக்கு தெரியல நம்ம இப்படியே வெட்டிப்போம் வெட்டிக்கோங்க தோல் வந்து நீங்க சீவறதா இருந்தாலும் சீவிக்கலாம் இல்ல அப்படின்னா வேணாம் அது உங்களுடைய இஷ்டம் நீங்க தோல் சீவல இல்ல நான் சீவல மோஸ்ட்லி பேச்சலர்ஸ் வந்து தோல் சீவ மாட்டாங்க அப்படியே போடுவோம் பட் அது வந்து டிஃபரண்டா எனக்கே அது தப்பா வருதா பாருங்க அது நீங்க பண்ண தப்பு என்ன பண்ண சொல்றீங்க எல்லாமே சீவறே யாருக்கு தெரியும்னு தெரியல ஆனாலும் நான் சாப்பிட்டா ஆகும் சாப்பிட்டா ஆகும் டேஸ்ட் பண்ண போறதே இவங்க தான் நான் தான் அதை டேஸ்ட் பண்ணுனா எப்படி டேஸ்ட் பண்ண முடியும் ஏன் என்ன நீங்க அப்படி செய்வீங்க ஒரு இன்டர்நேஷனல் செஃப் போயிட்டு இன்டர்நேஷனல் செஃப் நீங்க முன்னாடியே ரொம்ப வாயாடுறாங்க தோல் வந்து நல்லா எடுத்துக்கோங்க ஆப்கானிஸ்தான் ஆம்லெட்க்கு தோல் எடுத்துட்டு பண்ணீங்கன்னா தான் நல்லா இருக்கும் என்ன பாக்குறீங்க தோல் எடுத்துருங்க சூப்பரா இந்த எப்பவுமே நம்ம வெங்காயம் வெட்டினா கண்ணி எரியும் இது மட்டும் ஏன் கண்ணி எரிய மாட்டேங்குது அது சித்தப்பாவுடைய மகிமை ஏசி போட்டுக்கிறதுனால தெரியாம
செஃப்லாம் வெட்டினா அப்படிதான் ஸ்ரீ, நார்மல் ஆளுங்க வெட்டினா தான் கண்ணி எரியும். என்ன மாதிரி செஃப்லாம் வெட்டினா கண்ணி எரியாது. கொஞ்சோண்டு பயத்தோடவே இருக்காங்க. இப்ப வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்க ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். இதுல சிம்ல வச்சுக்கோங்க, சிம்ல வச்சு இந்த உருளைக்கிழங்க இதுல போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ருசியான ரெசிபி சமைச்சிட்டு இருக்கேன், நீங்க என்ன மூக்குல கை வச்சுட்டு இருக்கீங்க? ஆஹா, வாசனையே தூக்குது. இப்ப வந்து இந்த வெங்காயத்தை கொஞ்சம் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா நல்லா வதங்கணும். ஏன்னா நம்ம இது வேக வைக்கல, அதனால வந்து நல்லா வதங்கினாதான் சூப்பரா இருக்கு. செஃப், இந்த ரெசிபியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து இந்த வெங்காயத்தை நீங்க போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் வெட்டி வச்சிருந்தேன். இது வந்து ஃபர்ஸ்ட் வெட்டறப்பதான் கண்ணி எரியாம இருந்துச்சு. அப்போ வந்து சித்த பக்கட்டு வெட்டறப்ப அப்போ வந்து கண்ணி இருந்துச்சு. அது என்ன பண்றது? இந்த டைம்ல தான் நம்ம வந்து உப்பு போடணும். எதுக்கு உப்பு வந்து இப்ப போடுறோம் அப்படின்னா, வெங்காயம் வந்து நல்லா வேகும், அதனால வதங்கும். அதனால வந்து இதை கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு இங்க உப்பு போட்டுக்கோங்க. வாசனையே எனக்கு பயங்கரமா இருந்துச்சு. கொஞ்சோண்டு வந்து இதுல நீங்க மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா காட்டுக்குச்சி ப்ளாக்ஸோடைய இன்ஸ்டாகிராம்ல வந்து நீங்க போஸ்ட் பண்ணுங்க. போஸ்ட் பண்ணி டேக் பண்ணீங்க அப்படின்னா வெரி ஹாப்பி. ஓகே, இப்போ வந்து நல்லா பார்த்தீங்கன்னா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம கிட்ட மூடி இருக்கு. இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வந்து நல்லா ஆவி பறக்க வேகணும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பெப்பரை வந்து இடிச்சுக்க போறோம். அது உரலை எடுத்து உள்ளங்கையில் வைக்கவும். பச்சாச்சு பச்சாச்சு, தேடி கண்டுபிடித்த மூட்டை பூச்சியை உரலுக்குள் போடவும். போட்டாச்சு. பின்பு உலக்கையால் குத்தவும். இதுதான் உலக்க எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். படி சாகவில்லை என்றால் சாகு வரை மாங்கு மாங்கு என்று குத்தவும். மாங்கு மாங்கனா இப்படிதான் நான் கிணக்கடி நான் கிணக்கடி நான் கிணக்கடி நான் கிணக்கடின்னு சுலபமா கொள்றது. கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கோ. சூப்பரா வந்து நம்ம மிளக வந்து இதுலயே இடிச்சிட்டோம் பாருங்க. சூப்பரான பெப்பர் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல நம்மளே ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம் என்ன ஸ்டேஜ் இருக்கு. வாவ், சூப்பர் ஆயிடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இதை வந்து நீங்க ஒரு இப்படி பேஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இது பாருங்க எப்படி இருக்கு. இப்போ வந்து நம்ம முட்டை எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி நீங்க ஒரு பேஸ் மாதிரி சூப்பரா அழகா ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேஸ் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம முட்டையை உடச்சு ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சு ஊற்றுறது தான் ஒரு மெத்தடே. அழகாக பொறுமையாக
இப்போ வந்து நான் முட்டையை உடச்சி விட்டாச்சு, அதுக்கு மேலே வந்து லைட்டாக நம்ம எண்ணெய், இந்த கார்னர்லலாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக லைட்டாக உப்பு போடுங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டுட்டோம். இது மேலே வந்து டேஸ்ட் வர்றதுக்காக தான் நமக்கு. பெப்பர் வந்து கொஞ்சம் நிறையவே போடுங்க. மலை சாரல் மாதிரி அதே மேலே பரபரபரபரன்னு அப்படியே பேய விட்டு செய்ய. காஞ்ச மிளகாய் வந்து கட் பண்ணிக்கிறதுனா கட் பண்ணிக்கலாம் நீங்க, இல்லைன்னா அப்படியேவும் போடலாம். பட் நம்ம வந்து கட் பண்ணி போடும்போது கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து அதில் போயிட்டு சேரும் உங்களுக்கு. பாருங்க நல்லா கொத்தமல்லி வந்து நம்ம கொஞ்சமா இது பண்ணி போட்டுக்கலாம். இல்ல இப்போ வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் மட்டும் இது நம்ம மூடி வைக்கலாம். மூடி வச்சு சிம்லேயே வச்சு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து சூப்பரான ஆப்கானிஸ்தான் ஆம்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. வாங்க, எப்படி கொதிக்குது பாருங்க, சூப்பராக. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம், இல்லை இப்படியே கூட நீங்கள் கட் பண்ணி வைக்கலாம். அப்படின்னா நம்ம இப்படியே கூட சாச்சிக்கலாம். அடுப்பா ஆப்கானிஸ்தான் ஆம்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் எப்படி இருக்குன்னு. செம்ம சூடா இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு. சூடா நீங்க சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். நான் உங்களுக்கு எடுத்துறேன் எப்படி இருக்கு சொல்லுங்க. நல்லா ஸ்பைசியா நீங்க பாருங்க, பார்க்கும்போதே ஊதிட்டு இருப்போம். சூடோட வாயில போட்டா எப்படி இருக்கும்? இது வந்து பீஸா மாதிரி இருக்கு. நீங்க ஓவன்ல வச்சு பண்ணீங்கன்னா உண்மையிலேயே செம்ம பீஸா மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம கண்டிப்பா இதை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம காட்டு குஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ so much. பை. அடுத்த சூப்பரான ஒரு ரெசிபியோட சூப்பரான ஒரு சேலஞ்ச் வீடியோட நாங்க உங்களை வந்து மீட் பண்றோம். பை.